கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு மலையடிவாரத்து கீழே இருக்கிற குகை கோயிலை தாங்க பார்க்க போகிறோம். அந்த குகை கோயிலுக்குள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த குகை கோயிலுக்கு வெளியில் இருக்கிற மண்டபத்தில் நிறைய புடைப்பிடிச்சிருப்பவங்களும் இருக்குது, அதுவும் அழகழகாக இருக்குது. அது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றா பார்க்க போகிறோம். அதனால் வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஸ்கிப் பண்ணிடாதீங்க. வெறித்தனமான வீடியோ. தித்திக்கும் தேன் தமிழ் திக்கெட்டும் பரவட்டும், முத்தமிழ் தாய்க்கு என் முதல் கண் வணக்கங்கள். நாம் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போனால், ஒரு மலையடிவாரத்துக்கு கீழே அதுவும் குகைக்குள்ளே இருக்கிற ஒரு சிவன் கோயிலை தான் பார்க்க போகிறோம். அந்த சிவன் கோயில் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மகாலிங்கேஸ்வரன் சொல்கிறாங்க. இந்த சிவன் கோயில் எங்கே இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விழுப்புரம் மாவட்டம் செஞ்சியில் தாங்க இருக்குது. செஞ்சியில் அதுவும் எக்ஸாக்டாக ராணிக்கோட்டைக்கு ஆப்போசிட்டில் இருக்குது. நான் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் மேப்போட லிங்க்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் தரேன், தேவைப்படுறாங்க, யூஸ் பண்ணிக்கங்க. நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கோயில் வீடியோஸை கவர் பண்ணிட்டு வரோம். ஒரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய மண்டபம் இருக்கும், இன்னொரு கோயிலில் வந்து பார்த்தீங்கன்னா வியக்க வைக்கிற அளவுக்கு கோபுரம் பெருசாக இருக்கும். இந்த கோயிலில் என்னடா ஸ்பெஷல் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா குகை தாங்க. அந்த குகைக்குள்ளே போகிறதே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு திருலிங்காக இருக்கும். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த குகைக்கு நடுவில் வந்து ஒரு சிவலிங்கத்தை வச்சுருக்காங்க. அந்த சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த செஞ்சி வட்டத்திலே பெரிய சிவலிங்கம்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் அந்த குகைக்கு வெளியில் இருக்கிற மண்டபத்துக்கு மேலே வந்து நிறைய ஓவியங்கள் இருக்குது. இந்த கோயில் வந்து பார்த்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டில் கட்டப்பட்ட ஒரு கோயில். இந்த கோயில் யார் கட்டினாங்கன்னு வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சி ஆண்ட மன்னர்கள் தான் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் ரொம்ப காலமாக பூட்டியே தான் இருந்துச்சு. இப்போ ஒரு சில வருடங்களாக தான் இது ஓப்பன் பண்ணி பூஜைகள்லாம் செய்கிறாங்க. இது ரொம்ப சக்தி வாய்ந்த கோயில் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்கிறாங்க. இந்த சிவன் கோயிலை வந்து பார்த்தீங்கன்னா பிரதோஷ நாட்களில் ஓப்பன் பண்ணி பூஜைகளை வந்து ரொம்பவே சிறப்பாக செய்கிறாங்க. மக்களும் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் கூட்டம் கூட்டமாக வந்து வணங்குறாங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா சக்தி வாய்ந்த லிங்கம்னு சொல்கிறாங்க. கைஸ், நம்ம பேசிக்கிட்டே கோயிலுக்கு கிட்டே வந்துட்டோம். அந்த கோயிலுக்கு வெளியில் இருக்கிற மண்டபத்தான் தான் நின்றுக்கிட்டு இருக்கோம். அந்த மண்டபத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய புடைப்பிச்சிருப்பங்கள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்க புடைப்பிச்சிருப்பம் வந்து பார்த்திங்கன்னா மகிஷாசுர மர்தினி, அதாவது வந்து மகிஷாசுரனை வதம் செய்த ஒரு காட்சி இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்கையரோட புடைப்பிச்சிருப்பம் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மங்கையர் நின்றுட்டு இருக்காங்க. ஒரு பெண் வந்து ஒருத்தர்கிட்ட கொடுக்குற மாதிரியும் வாங்குற மாதிரியான ஒரு புடைப்பிச்சிற்பம் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கால பைரவரோட புடைப்பிச்சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு மேலே ஒரு மங்கையரோட புடைப்பிச்சிற்பம் இருக்குது. அதுக்கு மேலே தான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தியானம் பண்ணி உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு புடைப்பிச்சிற்பம் இருக்குது. அதுக்கு பக்கத்து தூணில் ஒரு போர் வீரனோட புடைப்பிச்சிற்பம், யாழியோட புடைப்பிச்சிற்பம், மயிலோட புடைப்பிச்சிற்பம்னு சொல்லிட்டு மூன்று புடைப்பிச்சிற்பங்கள் இருக்குது. அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தோட புடைப்பிச்சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம். இருக்கு பாருங்க. அதுக்கு கீழே இருக்கிற புடைப்பிச்சிற்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா யாழியோட உடலையும் மனுஷனோட தலையும் சேர்ந்த மாதிரியான ஒரு புடைப்பிச்சிற்பத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு கீழே என்ன புடைப்பிச்சிற்பம் இருக்கு பார்த்தீங்கன்னா எதுவுமே இல்லைங்க, அது ரொம்பவே டேமேஜ் ஆகிட்டு இருக்கு. இப்போ தான் அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்கையரோட புடைப்பிச்சிருப்பம், அதுக்கு மேலே சிவலிங்கத்தோட புடைப்பிச்சிருப்பம், அதுக்கு மேலேயும் ஒரு சிவலிங்கத்தோட புடைப்பிச்சிருப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்து தூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பூவோட புடைப்பிச்சிருப்பத்தை அப்படியே ஒரு அழகாக வரைஞ்சிருப்பாங்க. அதுக்கு மேலேயும் ஒரு மங்கையரோட புடைப்பிச்சிருப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அம்பிகையோட புடைப்பிச்சிருப்பத்தை நீங்கள் பார்க்கலாம். அதுக்கும் மேலே என்ன இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட புடைப்பிச்சிருப்பம், கையில் வந்து சக்கரத்தை வச்சுருப்பார். அதுக்கு மேலே மனித உடலும் சிங்க முகமும் கொண்ட ஒரு புடைப்பிச்சிருப்பத்தை பார்க்கலாம். அதுக்கு பக்கத்தில் இருக்க தூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மங்கையரோட புடைப்பிச்சிருப்பம் இருக்குது. அதுக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அம்பிகையோட புடைப்பிச்சிருப்பம், மயில் மேலே உட்காந்துட்டு இருக்க மாதிரி ஒரு புடைப்பிச்சிருப்பம் இருக்குது. அதுக்கும் மேலே என்ன இருக்குது, மேலப்போ மகிஷாசுர மர்தினியோட புடைப்பிச்சிருப்பம் அழகாக வந்து செதுக்கியிருக்காங்க. அதுக்கு பக்கத்து தூணில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சிவனை வந்து ஒருத்தர் கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு புடைப்பிச்சிருப்பம் இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு அற்புதமான வந்து விநாயகரோட புடைப்பிச்சிருப்பத்தை அப்படியே அழகாக வரைஞ்சிருக்கிறாங்க. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அம்பிகையோட புடைப்பிச்சிருப்பம் அப்படியே அழகாக செதுக்கியிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு புடைப்பிச்சிருப்பம், ஓ மாஸ்க் போட்டு மூடி வச்சுக்கிறாங்க. அதுக்கு கீழே என்ன புடைப்பிச்சிருப்பம் இருக்குது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆஞ்சனியோட ஒரு சிற்பத்தை வந்து அழகாக செதுக்கியிருக்காங்க, சூப்பராக இருக்குது. அதுக்கு பக்கத்து தூணில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பூவோட புடைப்பிச்சிருப்பமும் அதுக்கு மேலே ஒரு மங்கையரோட புடைப்பிச்சிருப்பமும் இருக்குது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம என்ன பண்ணலான்னா கோயிலுக்கு உள்ளே போகலாம், கடகடகன்னு போயிட்டு உள்ளே என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு நான் எக்ஸ்ப்ளோர் பண்ணி காட்டுறேன். ஓப்பன் த கேட், டோர் ஓப்பன், உள்ளே போகலாம். சரி ஓகே, இப்போ உள்ளே போகலாம். இவர் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோயிலில் வந்து பூஜை செய்கிற ஒரு சாமியார். ஓகே, அந்த சாமியார் தான். அப்படியே உள்ளே பாருங்கள், எப்படி அப்படியே ஒரு குகை மாரி ஒரு ஃபீல் கிடைக்குங்க. அப்படியே பார்க்குறதுக்கு ஒரு த்ரில்லிங்காக இருக்கும், அப்படியே இருட்டாக இருக்கும்.
அவர் உள்ளே போயிட்டார சாமியார், நம்ம அப்படியே ஒரு குகையை வந்து பார்த்தீங்கன்னா பண்ணோன்னா அப்படியே ஒரு சுற்று சுற்றின்னு வரலாம். இது வந்து குகைன்னு சொல்ல முடியாது, ஆனால் குகை தான். எப்படி கட்டியிருக்காங்க அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, சுற்றி வந்து பாறை, அந்த பாறைக்கு மேலே வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கேப் வந்துருக்கும் பொழுது அந்த கேப்பை வந்து தான் பண்ணியிருக்காங்க. பெரிய பெரிய பாறைகளில் போட்டு, அதாவது அப்படி விளக்கல் மாதிரி சிவிசி சிவி அப்படியே மேலே போட்டு அடிக்க மூடிட்டு இருக்காங்க. அதுக்கு நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன வச்சுருக்காங்க அப்படின்னா சிவலிங்கத்தை வச்சுட்டு இருக்காங்க. நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே உள்ளேயும் வந்து நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்குது, மகிஷாசுர மர்த்தினி சிவலிங்கம் அப்படின்னு சொல்லி நிறைய புடைப்பு சிற்பங்கள் இருக்குது. இது உள்ளே போனீங்கன்னா அப்படியே ஒரே இருட்டுங்க, இந்த அளவுக்கு கேமரா தேத்தே வந்து ஒரு பெரிய விஷயம் தான் என்னோடய ஃபோனில். சூப்பராக இருக்குது, பார்க்கலாம். யாராவது இந்த கோயிலுக்கு பக்கத்தில் இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு டைம் போய் ட்ரை பண்ணி பாருங்கள். அதுவும் இப்போ நான் நின்றுட்டு இருக்க ஸ்பாட்டில் போய் நின்று பாருங்கள். அப்படியே உள்ளே அப்படியே அப்படியே இருட்டாக இருக்கும், அப்படியே ஒரு குகைக்குள்ளே அப்படியே ஒரு த்ரில்லிங்கான ஒரு ஃபீல் கிடைக்குங்க. அது சமையாச்சு எனக்கு. நம்ம அப்படியே சுற்றி வருவோம் எப்படி இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வெளிச்சம் வருதா, அந்த இடத்த வந்து கேட் போட்டு மூடி வச்சுருக்காங்க ரெண்டு கேட்டு. அதுக்கப்புறம் நம்ம அப்படியே சைடில் போவோம், வேகமாக போவோம், வேகமாக போக முடியுது, ஸ்பாட் ஃபாஸ்ட் வைக்கணும் பொழுது. சரி ஓகே, இப்போ நான் உங்களுக்கு என்ன காட்ட போகிறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா சிவலிங்கத்தை தான் காட்ட போகிறோம். இந்த சிவலிங்கம் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சி வட்டத்திலே மிக பெரிய சிவலிங்கம்னு சொல்கிறாங்க. சக்தி வாய்ந்த கோயிலில் சக்தி வாய்ந்த சிவலிங்கத்தை பார்க்க போகிறோம். இப்போது உங்கள் கண்களை திறந்து வைத்துக் கொள்ளுங்கள், நாம் இப்போது இறைவனை பார்க்க போகிறோம். பார்த்துவிட்டோம். ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய. ஒரு மலைக்குன்றுக்கு கீழே ஒரு குகைக்குள்ளே அமர்ந்து அருள்பாலிக்கும் சிவலிங்கத்தை நம்ம பார்த்து தரிசிச்சிட்டோம். நாளைக்கு விடுகிற பொழுது நமக்கானதாக இருக்கட்டும், நாம் நீங்கள் நானும் எல்லாருக்கானதாக இருக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். இப்போ நம்ம வந்து பார்த்திங்கன்னா பார்த்துட்டு இருக்கத்தான் வந்து பார்த்திங்கன்னா மலையிலேருந்து ஊற்றுற தண்ணி கீழே வந்து வழிஞ்சி ஓடக்கூடிய ஒரு பகுதி. இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா என்ன பார்த்துட்ருக்கோம், ஏதோ ஒன்று பார்த்துட்ருக்கோம். அது உள்ளே எதுவுமே இல்லை, மேலே தான் வந்து டாப்பில் என்ன இருக்குது, டாப்லேயும் ஓட்டை ஓட்டையாக இருக்குது. இந்த இடத்த ஒரு சிவலிங்கத்தையோ இல்லை ஏதோ ஒரு சாமியோ வச்சு கும்பிட்டுருக்காங்க. இப்போ எதுவுமே இல்லை, அதான் உங்களுக்கு ஒரு அப்படியே ஒரு வியூ காட்டிட்டு. இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மலைக்கு மேலே, அதை அந்த நான் சொன்னேன்ல அந்த பில்லக்கள்லாம் போட்டு அதை மேலே மூடி வச்சுக்கிறாங்க சொல்லிட்டு, அதுக்கு மேலே போயிட்டு அதுக்கு மேலே வந்து நிறைய ஓவியங்கள் இருக்குது, அந்த ஓவியங்களை காட்டுறேன் கைஸ். இப்போ நம்ம கீழே பார்த்துட்டோம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே நிறைய ஓவியங்கள் இருக்குது, அதை போயிட்டு பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் பெரிய பெரிய பாறை. அந்த பாறையை உடைச்சி தான் என்ன பண்ணிருக்காங்க, பெரிய பெரிய தூண்கள், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பில்லகல் மாரி போயிட்டு போட்டு மேலே மூடி இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சிவலிங்கத்தை அதெல்லாம் இருக்குது. இதை தாண்டி தான் நம்ம அந்தாண்ட போகணும். அதனால் நானும் ரொம்ப கஷ்டப்பட்டு தான் போயிட்டு அந்த வீடியோவை எடுத்து நான் உங்களுக்காக போட்டிருக்கேன், அதனால் மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஓகேவா. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா அழகழகான மரங்கள், செடிகள், கொடிகள். அதுக்கு பின்னாடி இருக்கிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா என்னது ராணிக்கோட்டை. ஓகே கண்டுபிடிச்சிட்டேன், ராணிக்கோட்டை தான். அதை பார்த்துட்டு அந்த ஓவியங்கள் பார்த்தீங்களா, அதெல்லாம் நான் கிட்ட போய் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன். காட்டிட்டோம் அப்படின்னா நம்மளும் வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த கோயிலோட வெளிக்கட்டமைப்பு பார்த்தீங்கன்னா ரொம்ப சேதம் அடைஞ்சிருக்கு, கீழே விழாவில் கூட ரொம்ப மோசமாக இருக்குது, ஆனால் உள்கட்டமைப்பு ரொம்ப பிரமாதமாக சூப்பராக இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கத்தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மலையோட கற்குவியல்கள் பெருசு பெருசாக இருக்குது பார்த்தீங்களா, அந்த கல்லெலாம் பார்த்துக்கிட்டே இருக்கும். இப்போ நம்ம எதை பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவியம் தான் பார்க்க போகிறோம். அது இருக்கு பாருங்கள், அந்த ஓவியம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக அருமையாக இருக்குது, சிவன் ஓவியம். பக்கத்தில் வந்து பார்த்தீங்கன்னா சிவ சிவ என்கிற தீவினை யாழர் சிவசிவ என்றிட தீவினை மாலும் சிவசிவ என்றிட தேவரும் ஆவா சிவ சிவ என்றிட சிவகதி தானே. இதனோட விளக்கம் வந்து நான் முழுசாக போடுறேன் ஒரு வீடியோ மேக் பண்ணி, சூப்பராக இருக்கும். அந்த சிவசிவன் சொன்னோடனே அப்படியே வந்து ஒரு பாட்டாகவே வந்துச்சு, சூப்பராக இருக்குல்ல. இந்த கோயிலுக்கு மேலே இருக்கிற ஓவியங்களாம் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக சும்மா அற்புதமாக வரைஞ்சிக்கிறாங்க, வேறு லெவலு. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்குது, வேறு எதுவும் சொல்ல முடியாது. ஓகே இதெல்லாம் வந்து நீங்களும் போனால் போய் பாருங்கள். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அந்த பள்ளம் இருக்குது பார்த்திங்களா, அதை தாண்டது ரொம்ப கஷ்டம். அங்கே மேலே போத்தா தான் போங்க, இதெல்லாம் இதிலே பார்த்துங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த குகைக்குள்ளே அது அந்த மேலே கேட்டு போட்டிருக்காங்க பார்த்திங்களா, அதுவும் அதுக்கு மேலே என்ன இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா அந்த கற்பூரெலாம் ஏற்றுவாங்க பார்த்திங்களா, விளக்கு ஏற்றத்து கற்பூர ஏற்றத்து அந்த இடம் பழுகுது. நம்ம இப்போ அதுக்குள்ளே தான் போய் பார்த்தோம். சரி அதுக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு வியூ பாருங்கள். வீடியோ பிடிச்சிச்சின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன, வேறு எதுவும் இல்லை. நீங்கள் லைக்கு ஒன்று பண்ணிங்கன்னா எனக்கு கொஞ்சம் நல்லாயிருக்கும், ஏன்னா அடுத்தடுத்த மூவ் பண்ணுறதுக்கு அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு நல்ல நல்ல வீடியோஸாக இந்த மாதிரி அப்படியே ஜாலியாக கொடுப்பேன். இதெல்லாம் கொடுக்கறதுக்கு எனக்கு ஒரு என்கரேஜாக இருக்கும். நான் வேறு என்ன சொல்கிறது, அவ்வளோதான். ஓகே டாடா, பாய், லாட்ஸ் ஆஃப் லவ் கைஸ்.